எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து மாமி பேசுகிறேன். ஸ்நாக்ஸு ஒன்றும் இல்லை, கடைக்கு நம்மளால் போக முடியல, ஒரு மழை பெய்யறது, குழந்தைங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்கறது, இல்லை ஒரு விரத நாள், ஒரு நாலு கிழமை அதுக்கு. அந்த காலத்தில் ஆமை உடம்பா அது ஆமைடன்னு ஏன் பெயர் வந்ததுன்னு தெரியல. நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது இந்த ஆமைடை, ரொம்ப சிரமம் இல்லை, அதிக சாமான் இல்லை, நம்ம இருக்கிற சாமான வச்சு பண்ணிக்கலாம். பூஜை காலங்கள், பிரத காலம், சுமங்கலி பிரார்த்தனை, பண்டிகை எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஆமை உடைங்கிறது நம்ம போடுறோம். நம்ம இந்த ஆமை உடை வந்து அரைக்கும் போது கொத கொதன்னு அரைச்சிடுறோம், நல்லா வரமாட்டேங்கிறது இது எங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. இது ரொம்ப சுலபம். இன்னைக்கு இந்த ஆமை உடை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். இப்ப அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்க்கலாம். 1/4 கிலோ கடலை பொருள் எடுத்திருக்கேன். பெருங்காயம் தூள் 1 ஸ்பூன், கரு உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மல்லி வச்சுருக்கேன், தேவையான மல்லி பொருட்கள்லாம், மல்லி சேர்க்காததான் சேர்க்க வேண்டாம், இஞ்சி 1 துண்டு வெட்டி வச்சுருக்கேன், தேங்காய் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, வரமிளகா 3, நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது தேவையான எண்ணெய் நம்ம வடை பண்ணுறதுக்கு. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கடலை பருப்பை அரை மணி நேரத்துக்கு முந்தி நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். பச்சை மிளகா போட போகிறோம், இஞ்சி போட போகிறோம், காரம் நமக்கு ரொம்ப வேண்டாம் குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு, அதனால 3 வரமிளகாய் எடுத்து இதுலேயே நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ இது அரை மணி நேரம் ஊறட்டும். ஊற விட்டு இந்த வடைக்கு நம்ம அரைக்கலாம். இப்போ இந்த கடலை பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறி போச்சு. நான் தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி நான் கலைஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பச்சை மிளகாயை 2 போடுறேன். இஞ்சி 1 துண்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அந்த இஞ்சியை போட்டுக்கிறேன். இப்போ கல்லுப்பு நான் நிதானமாக போடுறேன், நீங்களும் உங்களுக்கு நிதானமாக போட்டுக்கணும், போடலன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு குறகுறப்பாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மசிஞ்சு போச்சு, மிளகாய் எல்லாமே அரைச்சிட்டோம் அதில் போட்டு. இப்போ இந்த மாவை எடுத்துட்டு நம்ம வடை போடலாம். இப்போ நான் அடுப்பை தச்சு இந்த வடைக்கு எண்ணெய் ஊற்றுறேன், சட்டியில் காயட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த மாவுக்கு எல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கலாம். இந்த வடை மாவு நிறைய இடத்துல போட்டு கெட்டியாக போயிடுறது, கல் மாதிரி இருக்குது, கடிக்க முடியல, மெதுவாக இல்லை அப்படின்லாம் சொல்கிற. இதுக்கு வந்து இந்த வடை மாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரே 1 ஸ்பூன் நம்ம வந்து நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றினாலே உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். 1 ஸ்பூன் நெய் நம்ம இதில் வடை மாவில் ஊற்றுறேன். அது பெருங்காயம், பெருங்காயம் 1 சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டால் நமக்கு மொறுமொறுப்பு கொடுக்கும், வடை நல்லா மெதுவாக இருக்கும், ரொம்ப நமக்கு சாடாக கடிக்க முடியாமலாம் இருக்காது, அதனால் தேங்காய் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை போட்டேன். மல்லி வச்சுருக்கேன். மல்லி உபயோகப்படுத்தக்கூடிய விசேஷங்கள்ல பண்ணிக்கலாம். மல்லி வேண்டானா வெறும் கருவேப்பிலையோட நிறுத்திக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டா இது 10-15 நிமிஷத்துல இந்த வடை ரெடி ஆயிடும். சட்டுன்னு பண்ணிடலாம். விசேஷ காலத்துல மற்ற சமையல்லாம் ஆறத்துக்குள்ள இது மாவு ரெடி ஆயிடும்.
சாதாரணமா பண்ணணும்னாலும் ஒரு இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுக்கணும், யாரும் விருந்தாளி வரானாலும் இதை நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இது ஆமா உடையன்னு சொல்றதுக்கு இதுதான் போடுறது. அந்த காலத்துல வெங்காயம் இதெல்லாம் போடுறது இல்லை. இப்ப நீங்க தேவைன்னா வெங்காயம் போடலாம், முட்டகோஸ் போடலாம், உங்களுக்கு சோம்பு பிடிச்சா போடலாம், வெறும் நாளில் உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். இது விரத காலம், பண்டிகை காலம், சமார்த்தனை, சுமங்கலி பிரார்த்தனை, இது மாதிரி நம்ம விசேஷங்களுக்கு இது மாதிரி தான் இந்த ஆமாவோட பண்ணுறது. அதே மாதிரி தான் இப்போ எங்கள் காட்டில் எங்கள் அம்மா எங்கள் மாமியாரெலாம் இப்படி தான் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாவு எல்லாமே கலந்தாச்சு. நீங்கள் ஒன்றுனா போட்டால் செவந்து போயிடும் அப்படின்னு நினச்சாக்க என்ன பண்ணுறது, முன்னாடியே இதை வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை பக்கத்தில் யாராவது இருந்தால் உருட்டி தர சொன்னேன்ல, உருட்டிடுவா விசேஷம் நல்ல நமக்கு. இந்த மாதிரி உருட்டின்ட்டாக்க நம்ம ஒன்றுனா எடுத்து போகிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வடமாவை நான் வந்து நல்லா இப்படி உருட்டி வச்சுட்டேன். டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம். முன்னாடியே உருட்டி வச்சுருந்தாக்க தீயாமல் ஒரே சீராக வரும். நம்ம அப்போதைக்கு எப்போதையும் பண்ணி ரெண்டு ரெண்டாக போட்டோம்னா எண்ணெய் ரொம்ப இதாகிடும். இப்போ நான் உருட்டி வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சி போச்சு. கால் கிலோவுக்கு 24 வடை வரும். நீங்கள் இன்னும் சின்னதாக வேணால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணால் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சி போச்சு, இந்த வடையை நான் இதில் போடுறேன். இந்த வடை எப்பவுமே எது பண்ணாலும் இந்த இலையை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கணும். முன்னாடி வச்சோம்னா இது ஒட்டிக்கும். இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம சீக்கிரம் சீக்கிரம் அதை போட்டுடலாம். இந்த வடைக்கு வந்து ஓட்ட போட தேவையில்லை, உளுந்த வடை இல்லை. அது சில பேர் கேட்டு கேட்குறா என்ன அது போடணுமான்னு, அது வேண்டாங்க பாருங்க. இப்படியே நம்ம தட்டி போட்டுட்டே போகலாம். இந்த வடையிலேயே நம்ம அரவேக்காடு எடுத்து வச்சுக்கலாம். வச்சுருந்தா நிறைய போடலாம். நான் கட்டியில் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ நான் அரவேக்காடை எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் இன்னும் ரெடு போட்டுக்கிறேன். பொறுமையா பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நெய் எல்லாம் போட்டுருக்கிறதுனால இதுல சாஃப்டா இருக்கும், நமக்கு பல்லு கடிக்க முடியாம இருக்காது, நல்லா இருக்கும். வயசான வாழ்த்து கொடுக்கலாம். அப்படி எல்லாம் ஒட்டின்றதுன்னா இங்க தண்ணியை தொட்டுன்னு இது பண்ணலாம், ஒட்டிக்காது. மெதுவாக திருப்பி விடணும். திருப்பி விடலன்னா வடை உடஞ்சி போயிடும். நம்ம கொஞ்சம் போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு மெதுவாக திருப்பிக்கலாம். இப்போ இந்த அரவேக்காடு எடுத்த வடையும் இதுலேயும் நான் போடுறேன். அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சா மேலே வெந்து போன மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம இதை வடையை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா இந்த வடை பாருங்க நல்லா சிகப்பாகி மிதந்து மேலே வருது. மிதந்து மேலே வரும், நல்லா கலர் வந்துருக்கு. இப்போ இந்த வடையை நான் எடுக்கிறேன்.
மீதி மாவையும் நான் வடையா போட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தா இது ஆயிடும், நான் இதை எடுத்துறேன். இந்த வடையும் நல்லா வெந்து போச்சு சிகப்பா. இந்த வடையும் நான் எடுத்துறேன். ஆமாவோட ரெடி ஆயிடுச்சு. நான் 1/2 கிலோ பருப்பு போட்டேன், 24 வடை வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். நவராத்திரி, சமாரதனை, சுமங்கலி பிரார்த்தனை, எல்லா பண்டிகை காலங்களுக்கும் இந்த ஆமாவோட நம்ம பண்ணலாம். பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம், சுவாமி நைவேத்தியம் பண்ணலாம். எல்லா நாளும் இது வந்து நமக்கு உகந்தது. இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை, நம்ம மடியாக தான் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.